சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாவது கட்ட திட்டத்தை பரந்தூரில் அமைய உள்ள புதிய விமான நிலையம் வரை நீட்டிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் முதல் கட்ட திட்டம் 54 கிலோமீட்டர் தொலைவிற்கு விம்கோ நகர் முதல் சென்னை விமான நிலையம் வரையிலும் சென்ட்ரல் முதல் பரங்கிமலை வரையிலும் என இரண்டு வழித்தடங்களில் முழுமையாக செயல்பாட்டில் உள்ளது. இந்த நிலையில் இரண்டாவது கட்ட மெட்ரோ பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றன. 69,180 கோடி ரூபாய் செலவில் 118.9 கிலோமீட்டர் நீளத்திற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த திட்டம் 3 வழித்தடங்களில் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன்படி 3வது வழித்தடம் மாதவரம் முதல் சிறுசேரி வரையில் 45.8 கிலோமீட்டர் நீளத்திற்கு அடையாறு, மயிலாப்பூர், புரசைவாக்கம் வழியாகவும், 4வது வழித்தடம் கலங்கரை விளக்கம் முதல் பூவிருந்தவல்லி வரை 26.1 கிலோமீட்டர் நீளத்திற்கு தீநகர், வடபழனி, போரூர் வழியாகவும், 5வது வழித்தடம் மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரை 47 கிலோமீட்டர் நீளத்திற்கு வில்லிவாக்கம், ராமாபுரம், மேடவாக்கம் வழியாகவும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே மெட்ரோ ரயில் இரண்டாவது திட்டத்தை மேலும் 93 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீட்டிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. 4வது வழித்தடம் புதிதாக அமைய உள்ள பரந்தூர் விமான நிலையம் வரை 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீட்டிக்கப்பட உள்ளது. அதேபோன்று 3வது வழித்தடத்தில் கேளம்பாக்கத்திலிருந்து மாம்பாக்கம், வண்டலூர் வழியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரையிலும், சிறுசேரியிலிருந்து கிளாம்பாக்கம் வரையிலும், 5வது வழித்தடத்தில் திருமங்கலம் முதல் ஆவடி வரையிலும் நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நீட்டிப்புகளுக்கான விரிவான சாத்தியக்கூறு ஆய்வு செய்து பரிந்துரைகளுடன் கூடிய அறிக்கையை அளிக்க விரைவில் ஆலோசகர் நியமிக்கப்படுவார் என மெட்ரோ ரயில் நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த அறிக்கையில் கூட்ட நெரிசல் அளவு, அடுத்த 30 ஆண்டுகளுக்கு இந்த வழித்தடங்களில் பயண தேவை, மதிப்பிடப்பட்ட செலவு, தேவைப்படும் போது பொது மற்றும் தனியார் நிதி, சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் பல்வேறு அம்சங்கள் ஆகியவை இடம்பெறும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.